நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா, அது ஒரு பிரயாணத்தை போல. ரெண்டு வகையான பயணங்கள் இருக்கு. ஒன்னு தரைவழியா நடக்கணும், இல்லைன்னா தண்ணீரை கடக்கணும். நாம் போகிற இந்த படகு நம்முடைய விசுவாசத்திற்கு ஒப்பிட்டு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. காற்று என்பது நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான எதிர்ப்புகளை குறிக்கிறது. நீங்க இந்த வாழ்க்கை பிரயாணத்துல போகும்பொழுது, உங்கள் விசுவாச படகுல நீங்கள் பிரயாணம் பண்ணும்பொழுது, நிறைய எதிர்ப்புகள் நமக்கு நேராக வரும். என் வாழ்க்கையில எவ்வளவு காற்று அடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காத்து மட்டும்தான் அடிக்குது, வேற ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அந்த கடல் இருக்கு பாருங்க, அதை யாருக்கு ஒப்பிட்டு வேதத்துல வாசிக்கலாம் அப்படின்னாக்க, துன்மார்க்கருக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல மோதி அடிக்கிற அலைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில வர்றதான சவால்கள். ஸோ நம்முடைய வாழ்க்கையில அடிக்கிறதான எல்லா அலைகளும் எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குன்னா, நாம் சந்திக்கிற நம்முடைய சவால்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் எதுனாக்க, அக்கறை ஆகிய பரலோகம் என்பதை அறிந்திருக்கிறது.